ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து உக்கடம் டு பாலக்காட் மெயின் ரோட்ல இருக்க யுவர் சாய்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டோட கண்டினியூஷன் பார்க்க இது செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் டிஷர்ட் பத்தி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் பார்ட் வந்து பேபிஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அப்படி ஷாப்புக்குள்ள போயிடலாம். ப்ரீவியஸ் பிளாக் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரவில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா நாராயணா குரு பாலிடெக்னிக் பஸ் ஸ்டாப் பக்கத்துல தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே நம்மளுக்கு ஆர்டிஓ செக் போஸ்ட் கூட இருக்குது. உக்கடம் டு பாலக்காட் மெயின் ரோடு தான், திருமலையம் பாளையம் சொல்லுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட் அட்ரஸ் நான் கொடுத்துறேன் போன் நம்பரோட. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இவங்க ஷாப்ல நம்ம ப்ரீவியஸா வந்துட்டு கேர்ள்ஸ் டிஷர்ட், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஷாப்ல அவைலபிளா இருக்கு, வெயிட் சேல்ல என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ்க்கு உமன்ஸ்க்கு வந்துட்டு எடுக்க முடியும், அதாவது டிஷர்ட் பேண்ட் 3/4 அது வந்து எவ்வளவு பீஸ் நிக்குது, எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு ரேட்டுக்கு நிக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து ப்ரீவியஸ் பிளாக்ல இருக்கு, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்ப அப்படியே வந்துட்டு கிட்ஸோட ஐட்டம் ஜஸ்பான் பேபிஸோட கியூட்டான கலெக்ஷன்ஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஜஸ்பான்ல இருந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து தாராளமா இந்த டிஷர்ட் அது ஐ மீன் பாத்தீங்கன்னா நான் ஒரு சில மாடல்ஸ் காமிச்சிருப்பேன், அதுல வந்துட்டு நீங்க சேம் ஒரு இப்போ 18 பீஸ் கிட்ட நம்ம ஒரு ஜஸ்பானுக்கு நிக்குதுன்னா ஒரு 2 பீஸ் கம்மியா தான் வந்துட்டு 4 இயர் 5 இயர்ல எல்லாம் நிற்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா வந்துட்டு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேம்பர்ஸ் மாடல் தான் பார்க்க போறோம், 0 இயர்ஸ்க்கு. அதாவது ஜஸ்பான் பேபிஸோட ஜம்ப் ஷூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். செலக்டிவா அப்படியே ரேண்டமா சூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெயிட் போட்டு இப்ப பாக்கலாம். நான் ப்ரீவியஸ் பிளாக்லேயே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது பற்றி, அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் இருக்கிறவங்களே வந்து டீட்டெயில் கேட்டு அதில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் பிளாக்ல பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கனாலும் தாராளமாக இங்கே வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ காலில் இருக்கும்போது லைவாக அவங்க வெயிட் போட்டு எடுத்து நம்மளுக்கு சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து மினிமம் குவான்டிட்டி 5 கிலோவாக நம்ம வாங்கணும். ஸோ 5 கேஜி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் கஸ்டமராக இருந்தாலும் சரி சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி எடுக்க முடியும். ஸோ இதுவே நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நேரில் வரீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங் பண்ணி வாங்க முடியும், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறக்காமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீட்டெயில் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 கேஜி அந்த மாதிரி ஒட்டுக்காக வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து 1 கேஜி அப்படிங்கும்போது நீங்களே வந்து கொரியர் சார்ஜஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்கெட்டில் நான் வந்துட்டு இப்போ ப்ரீவியஸாக நிறைய இந்த மாதிரி பிளாக் பண்ணனால எனக்கு அப்ராக்சிமேட்லி இதுக்குள்ளே எவ்வளோ நிற்கும்னு தெரியும். இப்போ ஜஸ்பான் பேபிஸ்க்குனா இவ்வளோ தான் நிற்கும் அப்படின்னு நான் ஒரு ஜட்மெண்ட்டில் தான் எடுத்துகிட்டு போவேன். அதில் கரெக்டாகவே நின்றுச்சு ஆக்சுவலி, ஒரு 1-2 முட்டை மிஸ் ஆகும். ஸோ நம்ம அப்படியே ரேண்டமாக சூஸ் பண்ண கலெக்ஷன் எடுத்துகிட்டு போய் இப்போ வெயிட் பார்த்துட்ருக்கோம். அங்கே கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, மேலே 600 அப்படின்னு இருக்கிறது என்னென்னா 1 கிலோ 600 ரூபா அதுதான் ரேட்டு. மேலே வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது அந்த 840-838 போயிட்டு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இத்தனை கிராம் இவ்வளோ வெயிட் அப்படிதான் கணக்கு. ஸோ நான் இப்போ என்ன ஆச்சுன்னா 2 பீஸ் ஆக்சுவலாக 10 ஸோ அதை போய் மறுபடியும் அங்கே எடுக்க போறேன். ஸோ எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெயிட் கரெக்டாக எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்க இப்ப அதை வெயிட் போடும் போது பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஒரு ஐட்டம்ஸ்க்கும் எப்படி கிராம் வந்து சேஞ்ச் ஆகுது, பிரைஸ் வந்து கூட எப்படி 1 ரூபாயா சேஞ்ச் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு லைவா அப்படியே தெரியும். ஸோ நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கும் போது அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஸ்பீடா காமிச்சிருப்பேன். இப்ப அது என்னென்ன மாதிரியான கலெக்ஷன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நீட்டா காமிக்கிறேன். 1028 கிராம் 662 பீஸ் இருக்கிறது, எவ்வளவு பீசஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப கலெக்ஷன் குவான்டிட்டி செக் பண்ணிடலாம். தௌ
1028 கிராம் 616 ருபீஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்மளுக்கு 16 பீஸ் கிட்ட வரும். ஸோ இது சிங்கிள் பர் பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கூட இல்லாமல் வெளியே வாங்கவே முடியாது. ஸோ ரொம்பவே வந்து சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ அந்த மாதிரி கணக்கு போட்டால் 16 பீஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து 1600 கண்டிப்பாக கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிஷர்ட் கலெக்ஷன், அதாவது ஜஸ்பான் பேபிஸ்லேருந்து 3 இயர் வரைக்குமே வந்து இந்த குவான்டிட்டியில் தான் வந்து நிற்கும். ஸோ எஸ்பெஷலி ஜஸ்பானுக்கு அதிகமான கலெக்ஷன் கேட்டு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தனால அவங்களோட ஐட்டம் எந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க, எந்த மாதிரியெல்லாம் வந்து கிடைக்கும், எப்படி பிராண்டட் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்கும், ஸ்க்ரீன்லேயே ஓரளவு உன்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இது எந்த மாதிரி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டட் எடுக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் கம் சர்ப்ளஸ் தான். அதாவது ஒரு சில பிராண்ட் நேம் வந்து சொல்ல முடியாது, டிஸ்னி அந்த மாதிரியான ஹைஃபையான பிராண்டட் குவாலிட்டியில் இருக்கிற டிஷர்ட்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும் அவுட்லெட்டில் வரனால. ஸோ இந்த ஐட்டம்ஸ் இப்போ குவான்டிட்டி 1 kg வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கலெக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வராது. நம்மளுக்கு இதே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுக்கிறப்ப பாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ்க்கு ஒரு 2-3 டிஷர்ட் எக்ஸ்ட்ராவே இன்னும் எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த ட்ரௌசர் ஐட்டம் கலெக்ஷன் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன வெயிட்டில் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் கவுண்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வரேன், இந்த ஐட்டம் அப்படியே பஞ்சு தூக்கி போட்டு வந்தேன். ஆனால் ஒரு கூட ஃபுல்லாக எடுத்து போட்டும் கூட ஒரு 2-3 பீஸ் நம்மளுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சு, கொஞ்சம் பத்தில். ஸோ ஒரு 3 பீஸ் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வந்துட்டு நான் போடுவேன். ஸோ ஓவராலாக நம்ம வந்துட்டு இதில் என்னென்ன பீஸ் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இது ஒன்று தான் நம்ம கரெக்டாக எடுத்துருப்போம், எல்லாமே வந்து ஒரு 20 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 1010 கிராம் தான் ஜாஸ்தி, ஒரு 6 ரூபா. ஸோ 606 ரூபாய்க்கு 1010 கிராம்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு மட்டும் பாருங்க.
பேண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 27 பீஸ் நிற்குது, 606 ரூபா, 1010 கிராம் மினிமம் வந்துட்டு ஒரு பேண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் 22 ரூபா 20 ரூபா கிட்டத்தட்ட திருப்பூர் ரேட்டில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரௌசர் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து போத் ஜெண்டர், நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன் எவ்வளோ குவான்டிட்டி நிற்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே பஞ்சாக அள்ளி கொண்டு வந்துட்டு இதில் என்ன உங்களுக்கு டிசைன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் வந்துட்டு ஒருத்தங்க நினைப்பீங்க இது எந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் செக் பண்ணிவிட்டு ஒன்றா எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், 1018 கிராம்ஸ், 610 ருபீஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ அந்த குவான்டிட்டி செக் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து மாடலும் பார்த்துக்கலாம், அப்படியே வந்துட்டு நீங்கள் லைவாக கவுண்ட் பண்ணிக்கலாம். பீஸ் நிற்குது இந்த ட்ரௌசர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 610 ரூபா தான். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரூபா போட்டிங்கன்னா 34 × 18 ஜஸ்ட் ஒரு 612 ரூபீஸ் தான். அதாவது ஒரு பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 18 ரூபா தான், ரொம்பவே வந்து சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷாப்பை விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பீஸ் ரேட் கெடுக்கிறப்போ வெயிட் போட்டு வாங்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. பீஸ் ரேட் கெடுக்கும்போது குறைஞ்சது 25 ரூபா 30 ரூபா வந்து ஒரு பீஸ் போடுவாங்க. ஸோ அதே ஐட்டம் நான் வந்து 10 ரூபா கம்மியாக வாங்கும்போது நிறைய குவான்டிட்டியில் வாங்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கலெக்ஷன் எல்லாம், இது எல்லாமே வந்து திருப்பூர் ஐட்டம்ஸ் தான், பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. நல்லாவே பியூர் பிராண்டட் சர்ப்ளஸ் ஐட்டம் வந்து வெயிட் போட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த ஷாப்பில். ஸோ ஷாப்போட லொக்கேஷன் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ்லாம் செக் பண்ணாதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் எக்கச்சக்கமான வெயிட் போட்டு எடுக்கிற மாதிரியான லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்கமிங்கில் வந்துட்டு மென்ஸ் டிஷர்ட் கலெக்ஷன் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம், மென்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னே கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பலிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.